ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் வையகம் பெருக. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஜெர்மனியில் ஃபால்ஸ் அப்பர், அதாவது இலையுதிர் காலத்தில் மரத்தில் இருக்க இலைகள்லாம் இப்படி கொட்டி மரம் குச்சி குச்சாக நிற்கும். சரிங்க, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மரம் அழகாக இருக்கா இல்லையா அப்படியே ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க. கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வாங்க நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆமாங்க, வீட்டுக்கு முன்னாடி இருக்க இந்த மரத்தை தான் இப்போ கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜெர்மனியில் நம்ம வீட்டு ஏரியாலேயே ஒரு மரம் இருந்தாலும் அதை கட் பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கி தான் கட் பண்ணணும். ஏன்னா இந்த வீடு கட்டும் பொழுதே பிளான்லேயே இப்படி ஒரு மரம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மரத்தை நம்ம எப்பயாவது எடுக்க போகிறோம் அப்படின்னாலும் அப்ரூவல் வாங்கி தான் கட் பண்ணணும். ஒரு பிரைவேட் கம்பெனி இப்போ நமக்கு வந்து கட் பண்ணி தராங்க. பெர்மிஷன் வாங்கிட்டா நம்மளே கட் பண்ணிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக நம்மளே கூட கட் பண்ணிக்கலாம். பட் அவங்க வச்சிருக்கிற மாதிரி எலக்ட்ரிக் இல்லைன்னா பென்சின், அதாவது பெட்ரோல் டீசல்ல ஓடுற நல்ல ஹெவியான ஆக்ஸா வேணும் நம்மளுக்கு. அந்த ஆக்ஸா இருந்ததுன்னா நம்மளே கட் பண்ணிக்கலாம். அது மரத்தெல்லாம் கட் பண்ணும்பொழுது சம்டைம்ஸ் எதிர்த்து அடிக்குமா, கை கட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அதுல. சோ இப்போ நம்மளுக்கு வந்து கம்பெனி வந்து கட் பண்ணி தராங்க. அதாவதுங்க, நம்ம ஊரில் ஒன்று சொல்லுவாங்க, ஒருத்தன் உயிரோடு இருக்கும் பொழுது அவனை பற்றி குறையா சொல்ல வேண்டியது, இதே அவன் இறந்ததுக்கப்புறம் நல்லவன் வல்லவேன்னு புகழ வேண்டியது. அந்த கதை தாங்க இப்போ நாங்கள் மர வெட்டுறதுலையும் ஆயிடுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மரம் வச்சு ஒரு 15 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க. மரம் கொஞ்சம் பெரிய மரம் ஆன உடனே சரி, கீழே வந்து பைப் லைன்லாம் இருக்குது, அதாவது கேஸ் கனெக்ஷன்லாம் இருக்குது, அதையெல்லாம் இது கொஞ்சம் டேமேஜ் பண்ணிடும், அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும்னு சொல்லிட்டு இந்த மரத்துலேருந்து 1008 குறையாக கண்டுபிடிச்சி மரம் வெட்டணும்னு டிசைட் பண்ணோங்க. இந்த மரத்தை வெட்டினதுக்கப்புறம் தாங்க தோணுச்சு, அடடா இந்த மரம் வீட்டுக்கு முன்னாடி எவ்வளோ அழகாக இருந்துச்சு, சம்மர் டைமில் நல்லா நிழல் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு, வின்டர் டைமில் இந்த மரத்தில் குச்சி குச்சாக இருக்கிறனால விழுற ஸ்னோலாம் அந்த குச்சி அப்படியே நின்று மரம் நல்லா வெள்ளையா அழகா இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்பிரிங் டைம்ல நல்ல பூக்களுக்கு நடுவுல ஒரு மரம் அழகா வந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் நன்மைகள் இருந்திருக்க இந்த மரத்தை வெட்டிட்டோமே. அது இல்லாமல் இந்த மரத்துக்கு பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரீட் லைட் இருக்குது, அந்த ஸ்ட்ரீட் லைட்டோட வெளிச்சம் மரத்தில் பட்டு மரத்தோட நிழல் வீட்டு ரூம்குள்ளே வரைக்கும் அடிக்கும். நிலா வெளிச்சம் பட்டாலும் மரத்து நிழல் வீட்டு ரூம்குள்ளே வரைக்கும் இருக்கும். ஸோ இவ்வளோ அழகாக இருந்த மரத்தை இப்படி வெட்டிட்டோமே அப்படின்னு கவலையாக போயிருச்சுங்க. இந்த மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கோன்னு ஊரில் சொன்னப்போ எவ்வளோ காசு கொடுத்தாங்கன்னு கேட்டாங்க. மரம் வெட்டுறதுக்கு காசெல்லாம் யாரும் கொடுத்தலாம் வாங்கிட்டு போக மாட்டாங்க, மரத்தை வெட்டுறதுக்கே நம்ம தான் காசு கொடுக்கணும். ஜெர்மனியில் வீட்டுக்கு முன்னாடி வந்து இந்த மரத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் ரொம்ப வெறிச்சுன்னு இருந்துச்சு. பட் நம்ம வழி இல்லாம இதை வெட்டினதுனால இந்த இடத்துல வேற ஒரு சின்ன மரக்கன்று வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கோங்க. சோ என்ன மரக்கன்று வைக்கலாம் அப்படிங்கிறது இன்னும் தெரியல. இந்த ஹைபிரிட் ஆப்பிள் ட்ரீ மாதிரி வைக்கலாமா, இல்ல ஆரஞ்சு மரம் எல்லாம் இங்க நல்லா வளரும் அது வைக்கலாமா, இல்ல வேற ஏதாவது செரி பழம் மரம் வைக்கலாமா, வேற ஏதாவது இந்த பிங்க் கலர்ல ஸ்பிரிங் அப்ப பூ வரும் அந்த பூ மரம் வைக்கலாமா, ரொம்ப பெரிய மரமா வளராம ஓரளவுக்கு ஒரு
ஒரு சின்ன மரமா இருக்கிற மாதிரியான ஒரு மரக்கன்று வாங்கி கண்டிப்பா வைக்கணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. நாம இந்த இடத்துல ஒரு மரக்கன்று கண்டிப்பா வைக்க போறோம். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மரம் வளர்ப்போம், மனித குலத்தை காப்போம்.